64 பக்க தேர்தல் அறிக்கை திமுக வெளியிட்டு இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா ஒரு தேர்தல் களத்தில், அதுவும் மக்களவை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான தேர்தல், இந்த தேர்தலில் மாநில கட்சிகள் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட்டில் நம்ம தேர்தல் அறிக்கையை பார்க்காம மத்தியில் கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி ஜெயிச்சது அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான தேர்தல் அறிக்கையாக அது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையாக திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், சமூகத்தில் வேலை இல்லாதவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், இளைஞர்கள், வயதானவர்கள், இப்படி எல்லோருக்குமான ஒரு தேர்தல் அறிக்கையாக இது பார்க்கப்படுதா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக தேர்தலில் களம் காணக்கூடிய வேட்பாளர்கள், இந்த வேட்பாளர் வந்து எனக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கணும், எனக்கு அறிமுகமான நபராக இருக்கணும், என் பக்கத்து வீட்டுக்கார அளவுக்கு எனக்கு ஃபெமிலியரான ஒரு நபராக அறியப்படணும், தேர்தலுக்கு 5 வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய ஒரு புதுமுகமாக இருக்கக்கூடாது. அப்படி திமுகவால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய புதுநபர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 11 பேர். 29 பேரில் 11 பேரை மாற்ற வேண்டிய தேவை திமுகவுக்கு ஏன் வந்தது அப்படிங்கிற கேள்வி. பெண்கள் வந்து 3 பேர், அதில் மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர், வழக்கறிஞர்கள் 6 பேர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 29 பேர் வந்து போட்டியிடுறாங்க. இந்த போட்டியிடக்கூடிய நபர்களில் இந்த நட்சத்திர வேட்பாளர்கள்பாங்க. சென்னையை பொறுத்தளவில் முக்கியமான 3 தொகுதி, தென்சென்னை, வடசென்னை, அதற்கு பிறகு மத்திய சென்னை. வடசென்னையை பொறுத்தளவில் ரொம்ப பாரம்பரியமான ஒரு இது இருக்குது. அதில் டிஎம்கே அப்பப்போ தோக்கும் ஜெயிக்கும், அந்த மாதிரி மாறி மாறி வரும், அதனுடைய வேரியேஷன் அப்படி தான் இருக்கும். கலாநிதி வீரசாமி அவர்கள், ஆற்காடு வீரசாமி அவர்களுடைய பையன் வந்து ஏற்கனவே ஜெயிச்சிருக்காங்கங்கிறதுனால மறுபடியும் அவங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. மத்திய சென்னையை பொறுத்தளவில் வந்து இவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை பட்டா போட்டு ஒட்டியாச்சு. தயாநிதி மாறன் அவர்களுடைய பேர் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. தென்சென்னையை பொறுத்தளவில் ரொம்ப புன்னகை அதிகமாக பூக்கக்கூடிய ஒரு நாயகியாக வளம் வரக்கூடிய தமிழிசை, தமிழிச்சி தங்கபாண்டியன், அவங்க தான் வந்து போட்டியிடுறாங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும், நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்களுடைய சகோதரி. ஸோ இப்படி வந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் நட்சத்திர கதாநாயகர்களையும் கதாநாயகிகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கு திமுக. தொடர்ந்து வந்து திமுகவை பொறுத்தளவில் இதனுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வங்கி கணக்கு மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது, இப்போ கூட ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா உங்களுடைய வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் வைக்கலை அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் பிடித்தம் செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இது வன்மையாக இந்த ஜனநாயக நாட்டில் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். நம்முடைய பணத்தை டெபாசிட் பண்ணுறோம், அவங்க நமக்கான அமௌண்ட்டை வந்து கொடுக்குற காலம் மாறி போய் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ஸோ இது வந்து காங்கிரஸ் ஆட்சி மலரும்போது இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீக்கப்படும் அப்படிங்கிறத வாக்குறுதியாக கொடுத்துருக்கு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. இலங்கை தமிழர்கள் இங்கே வர்றவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு, எப்படி இந்த சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பெரிய அளவிலான பாகுபாடு இஸ்லாமியர்களுக்கு காட்டப்படுதோ அதே மாதிரி இலங்கை தமிழர்களுக்கும், இங்கே வரக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கறத மறுத்திருக்கு இப்போ இருக்கக்கூடிய பாஜக அரசு. அது காங்கிரஸ் ஆட்சி வந்தது அப்படின்னா அதை நிறைவேற்றி தருவோங்கிற வாக்குறுதியை திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, அதற்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது புதுச்சேரிக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருந்து மாநில அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுங்கிற வார்த்தையை திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கு. புதிய கல்விக் கொள்கை அது மட்டும் கிடையாது, அது ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. சிஏஏ இந்த சட்டம் வந்து அமல்படுத்தப்படுங்கிற வார்த்தையை டப்புன்னு வந்து மேடையிலேயே மு.க. ஸ்டாலின் வந்து மறந்தாப்பில் சொல்லிட்டாரு. சரியாக படிக்காமல் சொன்ன உடனே வந்து ஒரு சின்ன சலசலப்பு இருந்தது. உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை புரிந்து கொண்டு டக்குன்னு வந்து கனிமொழி அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க தான் தேர்தல் அறிக்கையை வந்து தயாரித்து கொடுத்தவங்க. அவங்க பார்க்க இவங்க உடனே கஞ்சாட காட்ட உடனே வந்து பொருளாளர்கிட்ட வந்து அந்த விஷயத்தை கொண்டு போய் டக்குன்னு வந்து மேடையிலேயே வந்துருச்சு, சிஏஏ வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்க முதல்வரே அப்படின்னு சொன்ன உடனே முதல்வரும் அதை மாற்றி சொன்ன காட்சிகளும் அரங்கேறிச்சு. அந்த இடத்துல சின்ன சலசலப்பு இருந்தது, அதற்கு பிறகு அது சரி செய்யப்பட்டது. அதற்கு பிறகு பெட்ரோல் விலையினுடைய குறைப்பு, டீசல் விலையினுடைய குறைப்புங்கிறது அமல்படுத்தப்படும். 100 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட 40% பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுங்கிறத திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. 29 தொகுதிகளில் போட்டியிடக்கூடியவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டம் வந்து கைவிடப்படும் அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க.
தஞ்சாவூரில் வந்து ஒரு வேட்பாளர் வந்து முரசொலி அப்படிங்கிற பேர் வந்து வச்சு அவரை புதிய கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ தேர்தலில் அதை அறிவிக்கும் போது முக ஸ்டாலின் அவர்கள் முரசொலியே நிற்கிது தஞ்சாவூரில் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தது. அங்கே இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு புன்னகையை பூக்க செய்தது. இதெல்லாத்தையும் தாண்டி தேனி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர் வந்து நிற்கிறாரு. ஸோ திமுக சைடில் வந்து அதற்கு பிறகு வந்து முக ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய உரையை முடித்த பிறகு பத்திரிகையாளர்கள் கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கும் முக ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியிருந்தாங்க. திமுகவுக்கு காய்ச்சல் வந்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டுருக்காரு பிரதமர் நரேந்திர மோடின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறையினுடைய செய்தியாளர் ரமேஷ் எழுப்பிய கேள்விக்கு முக ஸ்டாலின் அவர்கள் பதில் சொன்னது என்ன அப்படின்னா, யாருக்கு காய்ச்சல் வந்திருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். அதனால் எத்தனை முறை வந்து அவர் இங்கே வந்தாலும் பெரிய அளவில் ஜெயிக்க போகிறது கிடையாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் வருவதை யாரும் தடுக்க முடியாதுங்கிறதுனால வந்துட்டு போட்டு நாங்களும் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன பதிலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன ஒரு தேர்தல் கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கிறதுல சின்ன சலசலப்புங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை செல்வன் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா, கேட்பதற்கு உரிமை உண்டு, கொடுப்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. அந்த வகையில் வந்து கேட்டதை கொடுத்துருக்கோம். நீங்கள் சொல்கிறீங்க அவசரப்படாமல் தான் முடிவெடுத்திருக்கோம், எந்த விதமான கோபமும் இல்லை சச்சரவும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் வந்து நிறை குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பலகாலமாக இருந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு தொகுதி தானா அப்படின்னு சொல்லிட்டு தொல் திருமா அவர்கள் கொந்தளித்ததாக ஒரு சின்ன ஒரு வதந்தி ஒன்று பரவிட்டு இருந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் முக ஸ்டாலின் அவர்கள் தொல் திருமாவளவன் கேட்ட தொகுதியை தான் கொடுத்துருக்கோம், விழுப்புரம் அண்டு சிதம்பரம் தொகுதி. ஸோ ரவிக்குமார் அவர்களும் தொல் திருமாவளவனும் ஜெயிக்கிறதுக்கான வேலையை வந்து திமுகவை சேர்த்து பார்க்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு புறம் காங்கிரஸுக்கு 10 தொகுதிகளா அப்படிங்கிற பெருத்த கேள்வி இருந்தது. இருந்தாலும் அவங்க ஏற்கனவே ஜெயித்த தொகுதிகளில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 9 தொகுதிகள் தமிழ்நாட்டில், 1 தொகுதி வந்து புதுச்சேரியில். ஸோ அதை ஜெயிச்சு காட்ட வேண்டிய தேவை வந்து காங்கிரஸுக்கு இருக்குது. அதற்கும் வந்து திமுக துணை நிற்குங்கிற வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்க்கும்போது எங்களுடைய பிரச்சாரங்கள் தான் அடுத்த கட்டமாக எங்களுக்கான பதிலாக இருக்கும்போது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே அப்படின்னு வாரிசு அரசியலை பற்றி பெரிய அளவில் கேள்விகள் கேட்டாங்க செய்தியாளர்கள். இங்கே வாரிசு அரசியலே கிடையாது, எல்லாருமே களப்பணி ஆற்றிருக்கோம், அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுதே தவிர வாரிசு அரசியல் மீது எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை, வாரிசு அரசியல் செய்ய வேண்டிய தேவையும் திமுகவுக்கு கிடையாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் பாஜக ஏதாவது வாக்குகள் இங்கே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நோட்டாவை விட கம்மியான வாக்குகள் எது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தீங்கன்னா அது பாஜகவுக்கு மக்கள் அளித்த வாக்குகளாக இருக்கும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞருடைய ஸ்டைலில் பதில் கொடுத்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர், அதாவது பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு முக ஸ்டாலின் அவர்களிடத்தில் கேட்டப்போ, இந்தியா கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், பிரதமர் வேட்பாளராக யாராக இருந்தால் என்ன, செய்யக்கூடிய வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை கடைசி கேள்வியாக ஆக்கி கொண்டு அதற்கான பதிலையும் சொல்லிவிட்டு போயிட்டார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்தமாக ஒரு செக்டார் இந்த பேக்கேஜாக பார்க்கும்போது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அதற்கான வேட்பாளர் அறிமுகங்கள் எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கு. வெற்றிகரமாக நிறைவேறி இருக்கக்கூடிய இந்த அறிமுக விழாவிலையும் நிறையா பேர் வந்திருந்தாங்க. திமுக சைடில் கனிமொழி அவர்கள் ரொம்ப உற்சாகமாக காணப்பட்டாங்க. தூத்துக்குடி தொகுதியில் அவங்க தான் போட்டியிட போகிறாங்க. ஸோ வெற்றி வாகை சூடி திமுக 40-40 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை மீண்டும் ஒரு முறை தக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், கலைஞர் மீண்டும் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் எப்படி சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுப்பாரோ அந்த வழியில் அவங்களுடைய மகளாக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களுடைய மகள் கனிமொழி அவர்கள் சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் வந்து அடுத்த ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையை வெளியிட போது, பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட போதும். ஸோ தமிழ்நாட்டில் தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது வெற்றி காகிதமாக பார்க்க முடியாது, வெற்றிக்கான காகிதமாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் பிரசாத் சிக்னேச்சருடைய கருத்தாக இருக்கிறது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.